हेलो फ्रेंड्स इनकी नाम प्लेटलेट्सा अभी एपी नम्बर उड़म्ल फंगशन आगुदेन वीडियो पाकल प्लेटलेट्स बोन मैरोकूर एल मज्जल उपड़े प्लेटलेट्सो इन पेर थ्रांबोसाइट्स रत तटकल नम रेड ब्लड सेल्स व्हाइट ब्लड सेल्स प्लेटलेट्स थ्री टाइप्स ऑफ सेल्स प्लेटलेट्सो नार्मल काउंट एव्वलो इरुक्कणुम्ना 1 माइक्रोलीटर ऑफ द ब्लड 1.5 लक्षத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் இருக்கலாம் இதை விட அதிகமாகவோ குறைவாகவோ இருக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த பிளேட்லெட்ஸோட லைஃப் டைம் எவ்வளவுனா 7 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் நார்மல் லெவல்ல இருந்து பிளேட்லெட்ஸ் கம்மியா இருந்துச்சுனா அதுதான் த்ராம்போசைட்டோபீனியா நார்மல் லெவல்ல விட அதிகமா இருந்துச்சுனா அது த்ராம்போசைட்டோசிஸ் னு சொல்வாங்க த்ராம்போசைட்டோபீனியா பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பல்லல்ல உள்ள ஈர்கள்ல இருந்து இரத்த கசிவு மூக்குல இருந்து இரத்த கசிவு இப்படி வரும் அதே மாதிரி த்ராம்போசைட்டோசிஸ் அப்படினு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் அதிகமா இருந்துச்சுனா கை கால் மரத்து போகும் சில பேருக்கு செஸ்ட் பெயின் இருக்கும் இப்படி இருக்கறவங்க டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்ணிக்கணும் இந்த பிளேட்லெட்ஸோட முக்கியமான ஃபங்ஷன் என்னன்னா ஒரு இடத்துல வெட்டுப்பட்டு இல்லனா அடிபட்டு இரத்தம் வந்துச்சுனா இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அதுல இருந்து அதிகமா ब्लड வெளியே வராம இருக்க சீல் பண்ணும் இந்த ஃபங்ஷனை நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஹீல்னு சொல்லலாம் ஒரு புண்ணு சரியாகிறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த ब्लड கிளாட்டிங் இந்த பிளேட்லெட்ஸ் வந்து சாதாரணமாக ஒரு டெங்கு ஃபீவரோ அல்லது வைரல் ஃபீவரோ இல்லைனா கேன்சர் பேஷண்ட்டாவோ இல்லைனா இப்போ வந்திருக்கிற கோவிடாவோ இருந்தால் கூட இதனோட நார்மல் வேல்யூ குறைஞ்சிடும் இதனால பேஷண்ட்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இந்த பிளேட்லெட்ஸோட கவுண்டும் கம்மியாயிரும் இதனால பேஷண்ட்ஸ் சோர்வடைஞ்சிருவாங்க சாதாரணமாக நம்ம பிளட் டொனேட் பண்ணுற மாதிரி பிளேட்லெட்ஸும் டொனேட் பண்ணலாம் பிளட் வந்து 42 டேஸ் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஆனால் இந்த பிளேட்லெட்ஸ் வந்து 5 நாள் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பிளேட்லெட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிளேட்லெட்ஸோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்